ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா, இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து வேலை வாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட், IPPBன்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழக தபால் துறையில் தனியாக பேங்க் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. அதில் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. எப்போருந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆட்களில் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி, அதாவது இன்னையிலேருந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது காலையில் 10 மணிக்கு, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16/8/2023 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினும் கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ காலையில் 10 மணிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா, தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்பு, அலுவலருக்கான வேலைவாய்ப்பு, மொத்தம் 132 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 21 முதல் 35. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அதர் கேட்டகரிஸ் வழங்கியிருக்காங்க. அதை கீழே நம்ம பார்ப்போம் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ் கேட்டகிரினா 56 காலி இடங்கள், இடபிள்யூஎஸ் 13 காலி இடங்கள், ஓபிசி 35 காலி இடங்கள், எஸ்சி 19 காலி இடங்கள், எஸ்டி 9 காலி இடங்களில் மொத்தம் 132 காலி இடங்கள் ஆல் ஓவராக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸிக்யூட்டிவ் வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படிச்சிருந்த யாராக இருந்தாலும் சரி, நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, லா படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ எல்லாருமே தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இல்லை பர்சனல் இன்டர்வியூ, இதில் எது வேணாலும் இருக்கலாம். இது மூணுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அவங்க மென்ஷன் பண்ணதை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஆர் குரூப் டிஸ்கஷன் அண்ட் ஆர் பர்சனல் இன்டர்வியூ, இதில் எது வேணாலும் இருக்கலாம், இல்லை எல்லாமே வேணாலும் இருக்கலாம்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, ஆன்லைன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன் மற்றும் பர்சனல் இன்டர்வியூ. இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதனால் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போருந்து இந்த விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் பார்த்திங்கன்னா 30,000 ரூபா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, இதுதான் பேசிக் பே உங்களுக்கு வழங்குறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு பே அலவன்ஸ் போனஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சேலரி 30,000 ரூபா உங்களுக்கு மாதமான உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு, இதுக்கு முன் அனுபவமெல்லாம் எதுவுமே கேட்கல. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இந்த கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபா நீங்கள் பே பண்ணணும். மிச்சம் இருக்க எல்லா கேட்டகரியும் பார்த்திங்கன்னா 300 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. இது எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPPS மூலமாக அப்ளை பண்ணணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்குது. அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்குது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த IPPS மூலமாக உள்ளே போய் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த ஃபீஸையும் நீங்கள் பே பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோனும் 100 ரூபா, மிச்சம் இருக்க எல்லாருமே நீங்கள் 300 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி, இந்த இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அதாவது பிசிஇ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எல்லா கேட்டகரிக்கும் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே ஜென்ரல் கேட்டகரியில் ஓபிசினா உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகிரி அப்படின்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன், அதை பற்றி எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இமெயில் மூலமாக, அதாவது IPPB அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட இது, அதிலிருந்து தான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு மெயிலோ எதாக இருந்தாலும் வரும். அதே மாதிரி அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா கம்பெனி வெப்சைட், அதாவது IPPB போஸ்ட் ஆஃபீஸ் கீழே இருக்க டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் அந்த இது கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கான வெப்சைட்டில் எல்லாத்தையுமே நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் ரெகுலராக எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த அட்மிட் கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம்.
நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ அதே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் கூப்பிட்றதா இருந்தாலும் எல்லாமே அதிலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி மூலிமா இல்லைனா மொபைல் நம்பர் ஷுட் மீ வேலின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமெயில் ஐடியில் மொபைல் நம்பருக்கு இன்டிமேஷன் வழங்கிடுவாங்க. நீங்கள் அது இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்டில் மறக்காமல் ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான், careers@ippbonline.in. இந்த வெப்சைட்டில் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கொரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி இமெயில் அனுப்பிச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டோம், 16/8/2023 நைட்டு 11:59 அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிடும். இந்த வீடியோ இந்த இதுக்கான முழு விவரம் அப்ளை ஆன லிங்க் மற்றும் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.